சார், முதல் ஸ்ரீ குருப்பியோ நமக அனைத்து குருமார்களுக்கும் வணக்கம் சார். நான் இது வந்து லைஃப்ல வந்து எல்லா ஒரு மனுஷனும் தெரிஞ்சுக்க வேண்டிய இது ஜோசியம். ஆனா அதுவும் அக்ஷய லக்ன பத்ததி அப்படின்ற ஒரு இது எப்படின்னா, எல்லார்கிட்டயும் போய் ஜோசியம் பார்த்து பார்த்து அது அதுல ஒரு இதுவாயிட்டு விருப்பம், அவங்க சொல்றது கரெக்டா இல்லாதால தேடுதல் ரொம்ப இருந்துச்சு. அந்த தேடுதலுக்கும் போது சாருடைய ஒரு பதிவு நான் பார்த்தேன் யூடியூப்ல, அவர் பேசுறது என்னமோ என்ன அப்படியே, அதாவது லக்னம் நகருது அத அப்படின்னு சொன்னாரு. அதனால அதுல உள்ள அவரை பார்க்கணும், அவரை கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு ரொம்ப ட்ரை பண்ணேன். அது அது நடுவில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃப்ரெண்டு சேலத்தில் இருக்காங்க, அவங்க வந்து நான் இது மாதிரி கிளாஸில் சேர்ந்துருக்கேன் நீயும் சேருன்னு சொல்லிட்டு அவங்க தான் சேர்த்து விட்டாங்க சார். என்ன சேர்த்து விட்டேன், அப்புறம் உனக்கு தான் இது கொஞ்சம் கொஞ்சம் பேசிக் நான் இதுக்கு தெரியுதுல்ல நட்சத்திரம் அதுன்னு பையனுக்கும் வரம் பார்த்துட்டு இருக்கேன் சார். அதனால இது ரொம்ப எனக்கு தேவையாக இருந்துச்சு. அதனால அவங்க சொன்னாங்க நீ போய் இதில் இதை படி அப்படின்ட்டு அவங்க தான் பணம் கட்டி சேர்த்து விட்டாங்க சார். அப்புறம் சார், இந்த கிளாஸ் வந்து 15 டேஸ்ல எப்படி ஒரு ஒரு ஒன் மந்த்ல வந்து இந்த இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் அஸ்ட்ராலஜி பத்தி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒரு பிரமிப்பா தான் சார் இருக்கு. இது நான் வந்து ஒரு ஒரு கிளாஸும் அது இல்லாம ஃபர்ஸ்ட் என்னன்னா பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திரிக்கணும்ன்றது அந்த மார்கழி மாசத்துல எழுந்திருப்போம், அதனால இப்பயும் நம்ம அது மாதிரி எழுந்திரிக்க சம்டைம்ஸ் முடியாது. ஆனா அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது வந்து இந்த பத்ததி மூலம் இந்த இந்த டோஸ் இந்த கிளாஸ் மூலமா அது எனக்கு வந்து ரொம்ப ஃபுல்ஃபில் ஆச்சு சார். நாம எழுந்திரிக்க முடியுது, ஒரு வேலையை டக்கு டக்குன்னு பண்ண முடியுது, சுறுசுறுப்பா இருக்க முடியுது, கிளாஸ் ஜாயின் பண்ண முடியுதுன்றதே அதுவே ஒரு பாசிட்டிவ் சார். அப்புறம் கிளாஸ்ல ஒருத்த ஒருத்தவங்களும் ஃபேக்கல்ட்டி இது வந்து இந்த எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு நீங்க சொல்ற ஒரு ஒரு குடும்பமும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்றது நிச்சயமா ஒரு ஒரு ரொம்ப வரவேற்கத்தக்கது. அது கண்டிப்பா நடக்கணும் சார். ஏன்னா நானே வந்து ஒரு என் ஃப்ரெண்ட் என் சைடு சொந்தக்காரங்க சைடு ரெண்டு சைடுமே நான் வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கேன் இது மாதிரி படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் முன்னாடி சொல்லலை நான், ஏன்னா நான் அனுபவிச்சு நான் வந்து உள்வாங்கிட்டு தான் அது இப்படி இவ்வளோ திங்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நாம சொல்லணும்னு சொல்லிட்டு நான் இப்போதான் சார் எல்லாருக்கிட்டையும் சொல்றேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க லைஃப் எப்படி நகருதுன்னு, ஒரு கைடன்ஸ் பெஸ்ட் கைடன்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கேன் சார். அப்புறம் இந்த ஃபேக்கல்டிஸ்லாம் வந்து ரொம்ப பொறுமையா ஒன்று ஒன்றையும் புரியலனாலும் பொறுமையா சொல்லித்தராங்க சொல்லி தந்தாங்க. அது ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விதமா எல்லாரும் சார் எல்லாரும் இருக்கட்டும், உமா மேடமா இருக்கட்டும், தேவி மேடமா இருக்கட்டும், வித்யா நித்யா மேடமா இருக்கட்டும், எல்லாருமே வந்து சார் சாந்தகுமார் சார் குருஜி எல்லாருமே வந்து ஒரு அவங்கவுங்க சத்யநாராயணன் சார் எல்லாரும் அவங்கவுங்க அவங்கவுங்க இதுக்கு நல்லாவே சொல்லி தந்தாங்க சார். ரொம்ப நல்லாவே சொல்லி தந்தாங்க, எங்களுக்கு ரீச் ஆயிடுச்சு. நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு எப்போ வரும், கல்யாணம் எப்போ நடக்கும் அப்படின்றதுல ஒரு இதுல இருந்தேன். அப்போ இப்போ இந்த டைம் தான் கல்யாணம் நடக்கும்ன்றது நான் தெரிஞ்சவொடனே நான் கவனிச்சிட்டேன் சார். அப்புறம் குழந்தை இன்னொரு பையன் படிக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். அதுல வந்து அதுலயும் ஒரு தெளிவு கிடைச்சது. அதுல ரொம்ப ரொம்ப இதெல்லாம் வந்து எந்த ஒரு ஃபீல்டுலயும் நடக்காது சார். நானும் அட்வொகேட்க்கு படிச்சிருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணேன், இப்ப உடம்பு கொஞ்சம் முடியாதால வீட்டுலதான் இருக்கேன். அதனால எந்தலயும் வந்து கவுன்சிலிங்ன்றது ஒண்ணு இருக்கும், அந்த கவுன்சிலிங் வந்து நம்ம சொல்லி தரோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும். அது கூட இந்த மாதிரி இதையும் பார்த்து அப்பயே படிச்சிருந்தேன்னா இதையும் சொல்ல அவங்களுடைய மனசை இன்னும் நம்ம பெட்டரா பண்ண முடியும், பெட்டரா தந்திருக்க முடியும், அவங்க என்ன எதிர்பார்க்கிறாங்களோ அதுக்கு நம்ம கைட் பண்ணிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஃபீல் பண்றேன் சார். அது அஸ்ட்ரால் இது கிளாஸை பொறுத்தவரையும் இது இதுதான் சார். நல்ல ஒரு ஒரு புரிதல் இருந்துச்சு, உணர்தல் இருந்துச்சு. அது இல்லாம ஒரு மனுஷனா எப்படி இருக்கணும்ன்றத இந்த கிளாஸ்ல எல்லாருமே புரிஞ்சுக்க முடிஞ்சது சார். ஒரு
அதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் சொல்லணும்னா எல்லாருமே வந்து நினைப்பாங்க ஜோசிடம் கற்றுக்கணும், அதில் இதை பண்ணணும் அதை பண்ண, பட் ஆனால் இந்த கால்குலேஷன் தான் எல்லாருக்குமே இடிக்கும். அந்த கால்குலேஷனை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக இது இது முன்னாடி நகர்த்தி பின்னாடி நகர்த்தி இந்த இந்த ஒரு இது வந்து அக்ஷயலக்னம் பத்ததியில் தான் சார் இருக்கு. அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது சார். இதில் அந்த கர்மா கிளாஸ் நடக்கும்பொழுது ஒரு ஒருத்தவங்களையும் என்னன்னா அவங்களுடைய உணர்தல் ரொம்ப அந்த ரொம்ப உணர்ந்து மற்றவங்களுக்கும் உணர்த்தி ஒரு நல்ல நிலைக்கு போக போக முடியுது சார். அது இல்லாமல் இன்னொரு பாயிண்ட் என்னன்னா நான் தெரிஞ்சுக்கிட்டது தக்காது சார், நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா ஒரு மனுஷன்றது வந்து எப்படி இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும்ன்றதை இந்த அக்ஷய லக்னம் பத்ததி ஒரு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொடுக்குது சார். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ அது எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம், இது சமுதாயத்தை தாண்டி உலகத்தை தாண்டி உலகம் ஃபுல்லும் இது வந்து போய் சேருதுன்னா ஒருத்தவங்களுக்கும் கிஃப்டட் சார். இதுல படிக்கிறதே கிஃப்டட் சார். நாங்க ரொம்ப இது பண்ணி புண்ணியம் பண்ணதால தான் நாங்க வந்து இதுல சேர்ந்திருக்கோம். அது நான் உணர்றேன் சார். அப்புறம் சார சொன்னா சார் வந்து மானுடத்துக்கும் ஒரு படி மேலதான் சார். ஏன்னா அவர் யோசிச்சுட்டே இருப்பாரு, அவர் சொல்லும் பொழுது அவர் ஏதோ ஒரு ஸ்டேஜ்ல இருப்பாரு. இதெல்லாம் வந்து அந்த ஆன்மீகத்திலயும் ஒரு இந்த சித்தர்கள் சொல்லுவாங்க அந்த அந்த இதுக்கும் கொஞ்சம் அவங்க கிட்ட நியர்பை இருந்தாதான் இதெல்லாமே தெளிவா தெரியும். சோ கடவுள் வந்து இவர் ஒரு சாரம் ஐயா வந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு நன்மை செய்யணும் அப்படின்றதுக்காக அவருக்கு உணர்த்தி அது மூலமா நாங்க உணர்ந்து இது ரொம்பவே நல்லா இருக்கு சார். இதனும் இதை வந்து நான் ஜாதகம் பார்த்ததுன்றது என் பையனுக்கு பார்த்தேன், அப்புறம் என்னுடைய நாத்தனார் பொண்ணுங்களுக்கு பார்த்தேன், அப்புறம் நான் அதான் என்னுடைய குடும்பத்துக்குள்ளதான் பார்த்துட்டு இருக்கேன் சார். எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் பார்த்து வழிகாட்டின்னு இருக்கேன் சார். அது ரொம்ப நல்லாவே இருக்கு. நிம்மதி ரொம்ப திருப்தியா இருக்கு சார். இது எந்த ஒரு இதுவுமே தொழிலுமே நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும், அது வந்து இதுல வந்து ரொம்பவே இருக்கு சார். அதனால ரொம்ப நன்றி சார்.